Bölüm 10 Saklı Gül. Hala team players Shadow'ku nara balloda vandırkanga. Goal! Rabba bayangaramana force oda avunga goal adichirukanga. In the match oda first half mudinjiruchu. Baffoot vs Hornet. Avanga ipa GGO National Tournament la velaiyidukitirukanga. Rendu perku idaila kadumiyana poti nilavudhu. Ipo அடுத்த ஆஃப் டைம்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டீம் பாஃபூட் வெர்சஸ் டீம் ஹார்னட். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனால ஏதாவது வொர்க் அவுட் ஆகும் நினைக்கிறியா? இல்ல நம்ம யார்கிட்டயாவது உதவி கேட்கணுமா? அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நீ பேசாம மட்டும் இரு. அவங்க அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனை மெயின்டெய்ன் பண்ற வரைக்கும் நம்ம போட்ட பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். மேட்ச் கண்டினியூ ஆகுது. பாஃபூட் பிளேயர் கிக் அவுட் பண்றாரு. அவங்க விட்ட இடத்தை மறுபடியும் பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். போமேட் மேத் ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டு இருக்கான். அவங்க எதை நோக்கி டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க? அவன ஸ்டீமா நம்ம எப்படியாவது தூக்கு அடிச்சே ஆகணும். ரொம்ப வித்தியாசமான ஸ்கில்ஸ் எல்லாம் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஹார்னட் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. மேத் அட்டாக் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான ஏரியாவை அவங்க தாண்டி வந்துட்டாங்க. ஹார்னட் பிளேயர் மித்த தோர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மித் ஜாக்கிரதை, உன் பின்னாடி ஒரு பிளேயர் இருக்கும். அப்படிதான், எங்களுக்கு மட்டும் அட்டாக் பண்ண தெரியாதா என்ன? இப்ப சிக்னேச்சர் மூவ் பண்ணு. சிக்னேச்சர் மூவ். என்னால இதை நம்பவே முடியல. ஏன் விட்டு கொடுத்துட்ட? அவனுக்கெல்லாம் நீ அடி பண்ணிய தேவையே இல்ல. எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குனே தெரியல. ஹான டீம் இப்ப முன்னேறி போயிட்டே இருக்காங்க, அதுவும் மின்னல் வேகத்துல. வாங்க நியூக்ளியஸ், அவங்களை பிளாக் பண்ணு. ரொம்ப வேகமா முன்னேறாங்க. நியூக்ளியஸ் விடாம துரத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து என்ன நடக்க போகுது? விடாத சாட்டலைட். அனேகமா அவங்க ரைட் சைடுல ஷூட் பண்ணுவாங்கன்னு தோணுது. சாட்டலைட் விடாம துரத்திக்கிட்டு இருக்கான். அவங்க இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். என்ன சில பிளேயர்ஸ் அவங்க விடாம துரத்திக்கிட்டு போறாங்க. ஷான் ஜாக்கிரதையாரு, அவங்க ஸ்ட்ரைட்டாவும் ஓடல, ஹரிசாண்டலாவும் ஓடல, அவங்க வேற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. டயக்னல் ஷேப்ல அவங்களுடைய எதிர்பார்த்தத விட அவங்க ரொம்பவே வேகமா இருக்காங்க. விடாம சேசிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி போனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். இப்ப நம்ம உடனே ஏதாவது செஞ்சே ஆகணும். இமிடியேட்டா இது ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா நாம தான் ஏதாவது செய்யணும். உடனே பாஸ் பண்ணி ஷூட் பண்ணலாம். பால கைப்பற்றுறதுக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ராட் ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. என்ன டச் பண்ணணும் நீ கனவுல கூட நினைக்காத. அவங்க கோல் போஸ்ட் நெருங்கிட்டாங்க. அவங்க கோல் அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஷேடோ ஜாக்கிரதை, ஷேடோ முன்னாடி ஸ்வாம் அட்டாக் பண்ணு. அது ரெடி அட்டாக் பண்ணு, புரியுதா? ஷேடோ முன்னாடி ஜோன் அட்டாக். ஜோன் அட்டாக். Ah!
ஆனர் ஷாடோவ தன்னர வச்சு கோல் அடிச்சிட்டாங்க. இப்ப ஸ்கோர் என்னன்னு பாப்போம். இந்த கேமோட ஸ்கோர் 2-4-0. பிரமாதம் அப்படிதான். எல்லாரும் நம்ம அதிரி ரியாக்ஷனை வாட்ச் பண்றாங்கல்ல. ஆமா பாத்துட்டு தான் இருக்காங்க சார், லைவ்ல தான் இருக்கு. என் பையன் இங்க இல்லங்கிறது பெரிய குறையா இருக்கு. ஒரு சிங்கிள் கோல் கீப்பரால 3-4 பிளேயர்ஸ் கிக் பண்ண பந்தா அவனால என்னதான் பண்ண முடியும்? ஐ அம் சாரி ஷான், திடீர்னு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பால கிக் பண்ணும்போது யாராலையும் சமாளிக்க முடியாது. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்மளோட எதிரிங்க ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுறாங்க. 4 பேர் முதல்ல 3 பேருக்கு எதிராக செயல்படுறாங்க. கோல் கீப்பர் கிட்ட வரும்போது ஒருத்தருக்கு 3 ஆயிடுறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், எங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அப்படியா? அது என்னது சொல்லு. 3 against 3 ஒர்க் அவுட் ஆகலனா +2-4. இப்போ செகண்ட் ஹாஃப்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹானர் 2 goals and Barefoot 0. ரொம்ப அற்புதமா 2 goal எடுத்திருக்காங்க. இப்ப பின்தங்கி இருக்கிற Barefoot என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பால நேரம் எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ணு, உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். அக்சலரேட், ஃபாஸ்டா போ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேகமா செயல்படு. டீம் Barefoot ஒரு புது ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. பால் கோல் போஸ்ட் நெருங்காத அளவுக்கு பண்ணிருக்காங்க. கோல் கீப்பர் கூட கோல் போஸ்ட் விட்டு வெளியில வந்து நிக்கிறான். அவங்க என்ன பிளான் பண்றாங்க? இந்த 3 பேர் சேர்ந்து இப்ப என்ன பண்றாங்கங்கறத வேடிக்கை பாரு. அந்த 4 பேர் கிரியேட் பண்ண ஃபார்மேஷன் இப்ப வொர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஷாடோ ரொம்ப தூரத்துல இருக்கான். ஒருவேளை எம்டி கோல் போஸ்ட்ல கோல் போட்டாங்கன்னா? கவலைப்படாத, ஷாடோ ரொம்ப சைலண்டா விளையாடுறான். எதிர் டீம் இந்த டிஃபென்ஸ் உடைச்சிட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா ஷாடோ மறுபடியும் உள்ள போய் பால பிளாக் பண்ணிடுவான். அதை விட்டு, கோல் கீப்பர் வெளியில தான் நிக்கிறான். அவங்க ஈஸியா தோத்துருவாங்க. கோல் போடு. ஓகே சார். முன்னாடி போய் அவனை சீக்கிரம் பிளாக் பண்ணு. என்னோட டார்கெட் மிஸ் ஆயிட கூடாது, முன்னேறி போ. டீம் Barefoot தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால எது டீமை பிளாக் பண்ண முடியுமா? 3 பேரும் ஒரே வேகத்துல இருக்காங்க. Barefoot மறுபடியும் தோத்துருவாங்க போல இருக்கு. ஷாடோ கிட்ட வந்துட்டாங்க. ஷாடோ இந்த பால பிளாக் பண்ணுவானு பார்க்கலாம். நியூக்ளியஸ் வேகமா வந்துகிட்டு இருக்கான். இந்த தடவை அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். எது டீம் மெம்பர் ரொம்ப வேகமா நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். மிஸ் பண்ணாம ஷூட் பண்ணு. என்ன நடக்குது? வேகமா செயல்படும் நியூக்ளியஸ். அவங்க இப்ப வேற மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. வித்தியாசமான கோஆர்டினேஷன். நியூக்ளியஸ் பின்னாடி போயிட்டான். இப்ப ஷேடோ முன்னாடி வந்திருக்கான். இது ரொம்ப வித்தியாசமான மூமெண்டா இருக்கு. ரொம்ப அற்புதமாவும் இருக்கு. டைமை வேஸ்ட் பண்ணாத, ஸ்ட்ரைட்டா ஷூட் பண்ணு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சாட்டலைட், இது உன்னோட டர்ன். மறுபடியும் சேம் சிச்சுவேஷன் தான் ஏற்பட்டிருக்கு. ஒரே நேரத்துல சேர்ந்து எல்லாருமே மூமெண்ட் கொடுக்கறாங்க. இந்த தடவை யாரு யார பிளாக் பண்றாங்கன்னு பாப்போம். பால கைப்பற்ற போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. டீம் Barefoot முன்னேறி வந்துட்டாங்க. சீக்கிரமா அவங்க கிட்ட இருந்து பால தட்டி பறி, பிளாக் பண்ணு. அதையும் தாண்டி பால சாதுரியமா தட்டிட்டு போயிட்டாங்க. இந்த தடவை Barefoot கோல் எடுக்கிறாங்களான்னு பாப்போம். Barefoot ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. சீக்கிரம் வந்து அவனை பிளாக் பண்ணு.
Come on, Meth. நீ தான் இப்ப செயல்படணும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போன தடவை யூஸ் பண்ணாதே டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா பேக் ஃபுட் ரொம்ப சாதுரியமா தாண்டி வந்துட்டாங்க. கோல் கீப்பர் நோக்கி மெத் வேகமா போயிட்டு இருக்கா. கோல் பேக் ஃபுட் டீம் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. பிரமாதம் என்னால இத நம்பவே முடியல. எப்படி இந்த மாதிரி நடந்தது? லைவ் க்ளோஸ் பண்ண சொல்லு. நான் தோக்குற விஷயத்தை யாரும் பார்க்க கூடாது. எல்லாரும் பார்த்துட்டாங்க. என்னால நம்பவே முடியல. புயல் வேகத்துல வந்த மேத் நினைச்சபடி ஒரு கோலை போட்டுட்டான். அவங்க ஃபார்மேஷன் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய சக்சஸ். பிரில்லியன்ட். ரெண்டு டீம் பிளேயர்ஸும் இப்ப ரொம்ப யோசிக்கிறாங்க. பேக் ஃபுட் ஒரே ஒரு கோல் அடிச்சா போதும். அடுத்தது ஹார்னட் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கலாம். அவங்களுடைய மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க மித்தை தாண்டி போயிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். மித் யோசிக்கிறானா இல்ல வேற ஏதாவது பிளான் பண்றானா? மித் விடாது, அவங்களை துரத்து. வேகமா செயல்பட்டு பாலை நீ எடுத்துக்க. அவங்க ரொம்ப வித்தியாசமான மூமெண்டோட வேற மாதிரி விளையாடுறாங்க. நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. நம்ம ரொம்ப ஸ்லோவா இருக்கோம். அவங்க அஞ்சு பேர் நம்மளை சுத்தி வளைச்சிட்டா என்னால ஸ்கோர் பண்ணவே முடியாது. மித் நீ ஒண்ணு இப்ப ஸ்லோ இல்ல, அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. சாரி, நான் மாத்தி சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்கு எப்படி ஈடு கொடுக்கிறது? இது உன்னால பண்ண முடியும். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நீயே இங்க நின்னுட்டு இருக்க. நல்ல ஃபுட்பால் பிளேயரா, ரொம்ப வேகமா செயல்படு. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காம விளையாடு. அவன் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர் தானே? நான் பேசுறது ஆர்னரி ஜிஜிஓ ஃபுட்பாலரை பத்தி இல்ல, ரியல் ஹியூமன் ஃபுட்பாலர்ஸ். அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து விளையாடுங்க. பார்ஃபுட் மார்க்கே ஒரு கோல் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க, தைரியமா விளையாடுங்க. நாம வேற டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப பெர்ஃபெக்ட். இனிமே உன்ன யாரும் அட்டாக் பண்ண முடியாது. டேக் இட் ஈஸி. நம்ம இன்னும் முக்கியமான கட்டத்துக்கு போகல. இப்ப நம்ம உடனே ஒரு கோல் எடுத்தாகணும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட இந்த மேட்ச்ல இருந்து நம்ம வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. யார் கிக் பண்றாங்கன்னு பாப்போம். செகண்ட் ஆஃப்ல பேக் ஃபுட் ஒரு கோல் எடுத்திருக்காங்க. ஹார்னட்டுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. ஹார்னட் இப்ப வேற டெக்னிக்கை யூஸ் பண்றதா இருக்காங்க. அவங்க இப்ப 3-2-1 டெக்னிக்கை யூஸ் பண்றதா இருக்காங்க. அதே நேரத்துல பேக் ஃபுட் பிளேயர் மேத் ஒரு வித்தியாசமான பொசிஷன்ல நிக்கிறான். அட்டாக் பண்றதுக்கு பயந்து ஒதுங்கி நிக்கிறானான்னு தெரியல. அப்படி வழிக்கு வா. பயந்து ஒதுங்கி நிக்கிறல்ல. என்ன விளையாடுறியா? எதிரிய பார்த்து இப்படி ஒதுங்கி நிக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க மிட்ஃபீல்ட் அட்டாக்கு வராங்க. 3-4-1. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே நேரத்துல நம்மளோட டிஃபென்ஸ் ஃபார்மேஷனை ஹை அலர்ட்ல செயல்படுத்தணும். அவங்க அந்த 5 ஃபுட்பாலர்ஸையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்கறத நம்ம மறந்துடவே கூடாது. இதுக்கு மேலயும் நம்ம எதுவும் பண்ணலனா இந்த 2-2-1லயே நம்ம தோத்துருவோம் போல இருக்கு. ஹே, ஒரு நிமிஷம், மறுபடியும் நாம மேட்ச்ல தோக்கவே கூடாது. நாமளும் அவங்கள மாதிரியே வேற ஏதாவது டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்ல. நம்மளால இதை பண்ணவே முடியாது. அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொன்னியே, அது பிரேக் ஆயிடுச்சுன்னா அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப பின்னால இருக்கோம். நம்மளால கேட்ச் அப் பண்ணவே முடியாது. சரி, அப்ப நம்ம என்னதான் பண்றது சொல்லு. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும். இதே நிலைமை நீடிச்சுன்னா 2-4-1 ஸ்கோர்ல பேக் ஃபுட் தோத்துருவாங்க. ரெண்டு மேட்ச்ல அவங்க தோத்துட்டாங்கன்னா அடுத்த டோர்னமெண்ட்ல அவங்களால கலந்துக்க முடியாது. மித், உன்னால பண்ண முடியும். அவங்க அஞ்சு பேர் இருக்காங்க. அவங்க ரொம்ப வேகமா இருக்காங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. முதல்ல நான் சொல்றத கேளு மித். அவங்க அஞ்சு பேர் இருக்காங்க. எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்க? ஏன்னா நான் உனக்கு பிராக்டிஸ் கொடுத்திருக்கேன். நீ என்ன நம்பிதான் ஆகணும். என்னை விட அதிகமா நீ உன்ன நம்பு. ஹம்
அவனுடைய மேத்து ரொம்ப வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கா. ஏதோ வரைக்கும் இல்லாத வேகம் அவன்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. மின்னல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா கோல் அடிச்சிருவான்னு தோணுது. மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். சீக்கிரமா அவன பிளாக் பண்ணு. பால விட்டு குடுத்துறாத மேத். பிரமாதம், அப்படிதான் போய்கிட்டே இரு. ரொம்ப அற்புதமான ஒரு கேக். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இன்னைக்கு கேம பொறுத்த வரைக்கும் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு சரிசமமான ஒரு டீமை நான் பாத்திருக்கேன். இதுல தோத்தனா ஜெயிச்சுனாங்கிறது பெரிய பிரச்சனை இல்ல. இதுல கலந்துகிட்டத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்கணும் சார். நீங்க ஏன்? விடுங்க, உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். ஆனா இப்ப இல்ல, நான் பிக்ஸ் பண்ற டைம்ல வந்து கேளுங்க. ஜிஜிஓ ஃபுட்பால்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து நீங்க கேளுங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இந்த நேரத்துல நான் எதை சொன்னாலும் உங்களால புரிஞ்சிக்க முடியாது. நான் இப்ப என் பையனை தேடிக்கிட்டு இருக்கேன். திரும்ப வீட்டுக்கு வந்துடுப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மை டியர் சன். உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ஐ அம் வெரி சாரி மை டியர் சன். நான் உன்னை நிஜமாவே மிஸ் பண்றேன். ஐ அம் வெரி சாரி. அப்பா, நீயா? நான் விளையாடுறத நீ பாத்துக்கிட்டு இருந்தியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடுத்த தடவை ஜிஜிஓ ஃபுட்பால் கேம்ல நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறேன். தாராளமா. ஏன், நான் நல்ல விளையாடலையா? நான் எங்க அப்பா கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, தாராளமா. அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்க்கு வந்ததே அவரோட பையனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தானா? ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஹே, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. நீங்களும் தானே வீடு விட்டு வெளியில வந்திருக்கீங்க. ஊருக்கு போய் பியானோ கத்துக்கணும்னு சொன்னல. அப்ப டெய்லியும் இந்த ஃபுட்பால் கேம் விளையாட முடியும்ல? சரியா சொன்ன. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கூட உன்னால இது தாராளமா செய்ய முடியும். ஒரே நேரத்துல நான் ரெண்டு வேலைகளை செய்யவே மாட்டேன். அப்படியா? அப்ப நீ வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா சொல்லு. நான் என் அப்பாவை பாக்கணும். நான் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ உன்னோட அப்பாவை பத்தி நினைக்கிறனா? மித்தி எப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜிஜிஓ ஃபுட்பாலருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதா உனக்கு? அதுவும் சரிதான். ஐசக் கூட அப்பா கால் மேன் தான். அவர் தான் இந்த ஃபுட்பால் கேம் உருவாக்குனாரு. அநேகமா அடுத்த ரெண்டு நாளைக்கு ஐசக் மைண்ட்ல இருக்கிற விஷயம் மித் அப்புறம் அவங்க அப்பாவை பத்தின சிந்தனையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்.